सिंगापुर और अंज रूपयाटीस्ट फीस तर मीति नाला இதெல்லாம் ரெயின்போ கலர்லாம் தடவி விட்டு வந்திருக்க. கலர் இல்லண்ணே. சகதி. சகதியா? சகதில விளையாண்டியா? இல்லண்ணே. பீச் ரோட்ல ஒருத்தன். பப்ளிக்ல பேசாத உள்ள வா. என்ன விஷயம் அது? என்ன விஷயம் மூஞ்ச பாய்? எப்படி இந்த மூஞ்சி? ஒருத்தன். ஒருத்தன். என்ன ஒருத்தன் என்ன? என்னோட ஸ்கூட்டர்ல போட்டி போட்டு மோதினதும் இல்லாம என்ன கழுதன்னு பேசிட்டான். கழுத என்ன சொன்னான்? உதச்சு காமிச்சிருக்கணும். நாகரிகம் தெரியாத பய கடலோரத்துல பேசுற பேச்சாது. அவன் அட்ரஸ் தெரியுமா சொல்ல அவனை புக் பண்றேன். என்ன மாஸ்டர் நீங்க அட்ரஸ் தெரிஞ்சா பீச் ரோடு சந்திப்பு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? மாஸ்டர் ஒரு ஐடியா. என்ன? ஹிஸ்டரை கொஞ்சம் மேக்கப் குறைச்சுக்க சொல்லுங்களே தகராறே இருக்காது. கரெக்ட். ஆமா நீ பர்சனாலிட்டி அவளே போறனால தான் சிக்கல். சரி சரி நம்ம அத்தை வீட்டுக்கு எப்ப போறது? சாயந்தரமா புறப்பட போறோம். மாஸ்டர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை 4 6 ராவு காலம். என்னங்க? சிங்காரம் வந்தாச்சு. அம்மா எங்க போறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க? சனியம் போற வேளை வந்து துடுதுடுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா அந்த சனியனை கூட்டி வரதுக்காக துடுதுடு. வாமி வாமா இப்படி நில்லுங்க. இது என்ன அத்தை? புதுசா இருக்கு நியூசர் सिंगापुर வெட்டினா அப்படி இருப்பாரா? சாமி நீங்க சொன்ன ஆளு வந்தாச்சு. எங்க ராசி எப்படி இருக்கும்னு நாங்களே பாத்துக்கறோம். நீங்க இப்படியே புறப்பட்டு ஓடி போயிரும். ஏ பாக்கி இல்ல எதை வெட்ட வந்திருக்கான்னு. கிராப் வெட்டிக்கோ மாமா. அப் டு டேட்டா இருக்கு. இது அசிங்கமா இல்ல? கிராப்பா பாத்தீங்களா? நான் அறிவே. ஏ ஆமா அறிவே பத்தி என்கிட்ட வந்து சொல்றியா? பாதி மீசை எடுத்து தாவாங்கட்டல ஓட்டி இருக்கான் தெரியல அறிவு. ஏ இந்த நாய் யாரு உள்ள விட்டது? ஐயோ அவர் நாய். ஓஹோ அவர் நாயா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் ஓ மர்மங்கிட்ட சொல்லி பைய ஊரு புதுசு பாத்து பழக சொல்லு. இந்த உலகத்தைய ரெண்டு தடவை சுத்திருக்கேன் மாமா. இது ஊரா? இது ஊருன்னு என்கிட்டயா சொல்றீங்க? காட்டுமராடி பசங்க இருக்கிற ஊர். குறிப்பா குடிமைக்கார பசங்களுக்கு அறிவு கம்மினே. என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட். பட்ட அனுபவத்தை அப்படியே புட்டு புட்டுல வைக்கிறாரு. ஏய் அகலாண்டா ஓ மர்மங்கிட்ட சொல்லி பைய அவன் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான். நானா? இதெல்லாம் உங்க பாஷையில தான் பேசுறேன். உள்ள பொதிக்குது குடிமையும் ஆளும் மூஞ்சியும். அகலாண்டா ஏய் என்னடா இது? சும்மா இராத. இந்த படிக்காட தவிர எந்த ஊர் கண்டிருப்பான்? கடல பாத்திருப்பானா? ஏரப்ல நேர்ப்பானா? நல்ல சொத்து இருப்பானா? என்ன தெரியும்? சாதாரண குடிமிக்கார பய. இவன் கேட்க மாட்டான். யாரங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஐயோ வேண்டாண்டா. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நேரங்கால தெரியாம என்னோட மோதறான்.
படிக்காத பைய டேபிள் மேல பாரு குரங்கு மாதிரி உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கானே இவன் எப்படி உட்கார்ந்தா நான் எப்படி உட்காரணும் நீ மானம் கட்டு மரியாதை கட்டு தின்னு நாயே தின்னு போலறான் போலறான் என் கோபம் உனக்கு தெரியாது இடியட் ஃபூல் நான்சென்ஸ் ஏய் இமிச என்ன ஏன்டா அது கத்துது நான் தான் ஆப்பம் போடுறேன்டா யாரை சொல்றான் பர்க்கு அந்த ஆப்பம் போடுறான்ல இவன் ஆப்பம் போடுறான் ஏண்டா டேய் என் நாய் ஆப்பந்திக்கிற நாய் நினைச்சா வேற என்ன தின்னும் பிளைமவுத் நாய் என் நாய் பிளைமவுத் நாய் இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில வளர்ந்து சிங்கப்பூர்ல வந்து அலங்காநல்லூருக்கு இப்ப பொறுக்க வந்திருக்கு வார்த்தையில அடிக்கிறான்டா டே நொண்டி போல ஏண்டா அடுத்தாடி தமிழ் உங்க தப்ப சொல்ல முடியுமா நாய விட்டு வந்த கடிக்க அந்த பயலுக்கு என்ன நெஞ்சு துடிச்சா இருக்கட்டும் இன்னைக்கு ரெண்டு நாள் ஆகணும் பொண்ணு கூட்டுற வேலைக்கு அவங்க இங்க வச்சிருக்காங்க ஆமா இடியாச்சு மேல்நாட்டுல பெண்களுக்கு இந்த வேலையே கிடையாது இங்க ஃபீமேல்ஸ் ஸ்பாயில் பண்றானுங்க இருக்க முடியாது என் நாய் கூட நீங்க இருக்காது ஏய் பச்சா உன் நாய் ரொம்ப சிங்காரம் நான் எதை நினைக்கிறனோ அதே தான் நீயும் சொல்ற உனக்கு எனக்கு ஒரே மூளடா என்னத்த நான் உன் அண்ணன் மகன் ஒரே ரத்தம் மூளை சைஸ் மட்டும் மாறிடுமா ஆம்பளை பிள்ளைகளை பெத்துக்கிட்டதுனால தானே அவளுக்கு இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதை அவ கூட்டத்தை அடைச்சிடணும் அதனால அணுகுண்ட மாதிரி ஒரு ஐடியா அத்த அந்த மணி படிச்ச பையன் இருக்கானே அவனுக்கு நம்ம அமுதாவை கட்டி வச்சு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் சொத்து போற நமக்கு சேர்ந்துடும் அப்ப இந்த வீட்டுல நம்ம வச்சுதான் சட்டம் எப்படி ஐயோ ஐயோ உனக்கு என்ன அறிவிடா என்ன அறிவிடா இரு திருஷ்டி கழிக்கிறேன் களி மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கிறவன் ஒருத்தன் அதனுடைய பலனை அனுபவிச்சு இருக்கிறவன் இன்னொரு என்ன மாப்பிள்ள கொலா புட்டுன்னு சொல்றான் என்ன கொலா புட்டு என்ன மாப்பிள கிண்டல் பண்றீங்க இந்த மூங்கல் குழாயில அரிசி மாவுக்கு ஆவியில வேக வைக்க மாட்டாங்க உலகத்துல நீராவில கப்பல விடுறான் ரயில விடுறான் இங்க என்னென்னமோ விடுறான் நீங்க என்னடா நீராவிலேயே புட்ட செஞ்சு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரிய ஆளுடா என்ன மாப்பிள ரொம்ப தூரம் போறீங்க மணி பச்சா மட்டும் போதாது என்ன மாதிரி அறிவாளியோட தொடர்பு இருக்கணும் அதாவது டெக்அப் நல்ல சம்பந்தம் உண்டாயிடணும் மாப்பிள கண்டிப்பா சம்பந்தம் வச்சுக்கிறேன் என்ன இல்ல அப் டு டேட் அறிவாளி தங்கச்சி எங்க காட்டுக்கிட்டு இருக்கு போலமா இவ பல் வலிக்கிட்டு வந்துடும் விளக்கந்து போதும் பாலிஷ் போக தேய்க்காதேவா என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு புதுசா இருக்கு ஒரே நாத்தம் நாத்தமா இந்த மாப்பிளைக்கு எருமை தயிரும் எண்ணிக்கெல்லாம் ஒரு ரா தின்னு தின்னு எதை பார்த்தாலும் நாறுதுன்ற கேட்டா நீங்க தான் சொல்லுங்களேன்ன மாப்பிள இது எங்க இருந்து வருது தெரியுமா தெரியாது சீனா தே தயார் பண்ற சிங் சாங் சாங் எனக்காக அண்ணனும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க நான் போயிட்டு வந்துடுறேன்
இவனை திருத்தவே முடியாதம்மா. உன்னாங்களா பயலுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தர இன்னும் புரியல. பாக பிரிவினைக்கு அப்புறம் நாம நடத்துற இந்த கல்யாணத்தை அந்த மீனாட்சி போயிட்டு உயிரிழந்து சோகணும். ஆஹோ, அந்த பிளான்ல சொல்றியா நீ? நான் என்ன நினைச்சேன், பின்னால இந்த குடிமிக்கார பசங்க தகராறு வந்து டைவர்ஸ் ஏதாவது விவாகரத்து செய்ய வேண்டியதா வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணதும் வேஸ்ட் ஆயிடுமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, எப்படியா அடிச்சு விடு. இங்க மாத்தறானா அங்க மாத்தி கொண்டறான். என்ன செய்ய சொல்ற, எங்க மாத்த சொல்ற என்ன? அதுக்காக நீ எங்க தலைமையில கை வச்ச? நீ அகலாண்டா, உன்னை ஆண்ட பாத்தம் என்ன பக்கத்துல வச்சுன்னு அவன சொல்றே? ஒரு புதுசா ஒரு கிடில கார் வாங்கிட்டு அத்தைய தூக்கி அதுல போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பீச்சுக்கும் செகண்ட் லைன் பீச்சுக்கும் சும்மா டர்ரு புர்ரு 75 மைல் ஸ்பீட்ல போகும்போது எப்படி இருக்கும் அந்த சொல்லப்ப? இந்த ஐயா, ஐயா, இந்த ஐயா, அவ்வளவு பெரிய விஷயத்தை நீ அவளு கிட்ட சொல்லாத, அவ வாயில் நுழையாது. ஆனா சாமி, ஏ கடவுளே, நான் உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு சொல்றேன், அவளை நீ முச்சந்திக்கு இழுத்து வச்சிடாத. எல்லா விஷயத்தையும் இப்பவே கரெக்டா பேசி முடிச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே கோலாலம்பூர்ல 2000 வெள்ளிக்கு எங்க ரெண்டு பேர்த்தையும் மயில் வாகனம் கட்டியா இருந்துட்டேன். அடமானம் வச்சுட்டு வந்துட்ட மாதிரி நடந்துட கூடாது. இறந்து போன காலத்து சமாச்சாரத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப நடத்த போற பிசினஸ் என்ன பிசினஸ் கரெக்டா இருக்கும்? அம்மா, முதல்ல அந்த விஷயத்தை விட்ட சொல்லுங்கம்மா. ஆமா தம்பி, அனார்கலிக்கு ஒரு பெரிய ஆசை. ஆசை என்ன ஆசை சொல்லு, என்னால நிறைவேற்ற முடியாது. என்ன இருக்கு அனார்கலிக்கு? பயாஸ்கோப்ல கதாநாயகியா நடிக்கணும்னு ஆசை. குட் ஐடியா, குட் ஐடியா. பயாஸ்கோப் என்ன, சினிமாஸ்கோப்லயே கலர் படம் எடுக்கிறேன். ஆனா உனக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை பூரா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம ஷோக்கட்டையில் ஆடு. பணத்தை மூட்டை கட்டிக்குவோம். பாரிஸ்ல போய் படம் எடுக்கிறேன். இங்க ஒண்ணு இடம் சரியா இல்ல எடுக்கிறதுக்கு. முதல்ல ஆளை காட்டி சம்பாதிப்போம், அப்புறம் நிழலை காட்டி சம்பாதிப்போம். என்ன மாப்பிள்ள, யார் நிழலை காட்டி சம்பாதிக்க போறீங்க? யார் இந்த தம்பி? யார் இவங்க? நான் எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னே தெரியல. சொல்லுங்க மாப்பிள. அதாவது மணி என் மாப்பிள. நான் தங்கச்சிய கட்டிக்கிட்டேன், நல்ல பையன். மாஸ்டர், சுருக்கமா சொல்லுங்க, குடும்பத்தை அதெல்லாம் அங்க முக்கியம். அதான் முக்கியமா? ஓவிய மாப்பிள அவங்கதான் ஜால்ரா தேவி, சிங்கப்பூர் ஃபேமஸ். 10 வருஷத்துக்கு முன்னால மதுரை அண்டிக்கடை பொட்டல்ல சோத்து கடை வச்சுருந்தவங்க அப்ப சுப்பம்மான்னு பேரு. இப்போ ஆட்டக்காரி அனார்களி அவங்க அம்மா ஜால்ரா தேவி அப்படின்னா தான் புரியும். இது முந்தி வீராயின் பேரு, இப்ப அனார்களில வந்து நிக்குது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு மாப்பிள. மாப்பிள, வாழ்க்கையில ரெண்டு விதம் இருக்கு.
இப்படித்தான் வாழணும்ன்றது ஒரு விதம், எப்படியும் வாழலான்றது இன்னொரு விதம். அதுல ரெண்டாவது ரகம் இவங்க. ஆமா தம்பி, அந்த ரகத்தை ஒட்டி வாழ்றவர் இவரு. அதுக்குள்ள கோச்சுக்கிட்டிய, நம்ம மாப்பிள்ளைன்றதுனால அதெல்லாம் சொல்ற. அதானே பார்த்தேன், பட்டிக்காடு சவுண்டு டவுன்ல வந்திருக்கேன். நீ எப்ப வந்தாச்சே? ஏன் வர்றதா ஒரு கார்டு எழுதிருக்க கூடாது, நான் வந்து ஸ்டேஷன்ல வரவேத்திருப்பேன். நான் புறப்பதே உங்க மாமா கிட்ட சண்டை போட்டுட்டான்டா. சண்டை போட்டுட்டா? அச்சா நான் தாலு, எனக்கு தெரியும். நான் எப்படா தொலைவேன அவன் பார்த்துட்டு இருந்தான். ஏட்ட அடி பலமா விழுந்துருச்சா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நீ சொல்லி இல்லைன்னா இந்த புக் பண்ணி அவனை கொண்டாந்துடுறேன். ரெண்டா சிங்காரம், பணத்துக்கு என்னடா வழி பண்ணல? சட்டம் தெரியாத சிங்காரம், உங்க மாமா பணத்தை வாங்காம வராதேன்னு சொல்லிட்டாரு. நான் அங்கிருந்து கோபமா புறட்டு வந்துட்டேன். எத்தனையோ பேரை தாங்குது இந்த பட்டினம், உன் வெயிட்ட மட்டும் தாங்காதா? பெர்மிஷன் மாஸ்டர். நாய்க்கு எத்தனை சேர்ரா கறி வாங்குறேன்? ரெண்டு சேர் வாங்குறேன் மாஸ்டர். இன்னொரு சேர் சேர்த்து வாங்கடா. ஆல் ரைட். போதுமா அத்த, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்கு. நாய் கணக்குல எழுது. அமுதா அத்தைய அழைச்சுக்கிட்டு போய் குளிப்பாட்டு. நீ பேசுறது நல்லா இல்லடா, பணத்தை கொடுத்துடுறா, நீ நல்லா இருப்ப. பணம் பணம் சாவரே, இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டாவது நாள். நீங்க என்ன மாஸ்டர், இதுதானே காலையில சேட்டுக்கிட்ட சொன்னீங்க, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி புதுசா சொல்லுங்களேன். புதுசா ஒரு வாடை அடிக்குது. வயிற்று வலி, அதனாலதான் வரல. அப்ப வயிற்று வலி டாக்டர் யாரும் கூட்டியாப்போ? டாக்டர் வயிற்று வலியா? டாக்டர் கூட்டியாப்போ? வயிற்று வலியா? என்ன பெரிய தொல்லையா போச்சே. ஐயோ, ஷோ நடத்த முடியாது, ஜனங்க கலாட்டா பண்ணுவானே. நான் என்ன செய்வேன் அப்பா? என்னடா சிங்கார குடிக்கிற? என்ன இந்த அம்மா பேச்சா ஒரு தினசா இருக்க? மேல போவாதே, இது நம்ம அத்தை. அதுக்காக ஏண்டா இந்த பொம்பளை பத்தம் எங்க கேட்ட மாதிரி இருக்குதே? எங்க உன் மாத்த கட்டிடி. தொடாத, பவுடர் கையோட வந்துரும். அடி பாரி, நீதானா மதுர அந்தி கடை போட்டல போத்துக்கட வச்சிருந்த சுப்பம்மா? உனக்கு இங்க தெரியுமா வந்தா? ஐயே, அசிங்கம் அசிங்கம், ஸ்டார் சரித்திரத்தை கிளறாதே. இந்த பசிங்காரம், அவளை மரியாதையா பேச சொல்லி இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், நான் ஏன் மரியாதையா இருக்கணும்? இங்க ஷோ கட்டக ஏன் படத்துல அங்க நடக்குது? என்னமா ஆட்டம் காமிக்கிற ஆட்டம்? போதும் போதும் நிறுத்தடி. பொல்ல பணம் கொடுத்துட்ட, நீ கொடுத்த பணம் என் மகளோட ஒரு ஆட்டத்துக்கு கட்ட.